ஜோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாங்கள் 3வது வசனம் வரைக்கும் கடந்த நாட்களில் நாங்கள் தியானித்து வந்தோம். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். இந்த பாடத்திட்டத்தை இவ்வளவு நாளும் கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒரு புதிய என்னும் ஒரு பாடத்திட்டத்திலே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து அதை கற்றுத் தருவாராக. விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாக எப்படி இந்த பூமியிலே கத்திரக்கண்டு பிரித்தெடுக்கப்பட்டு வாழ வேண்டும், அதை 2 கொரிந்தியர் 6:17-18 18வது வசனத்தையும் படித்து பார்த்தால் இங்கே பார்க்கிறோம், ஆனபடினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் என்னோடும் உங்களோடும் அவருடைய மக்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு, உறவு வைத்துக் கொள்வதற்கு தீமையை விட்டு விலகணும் என்கிறதாகிய சிந்தை தான் ஒரு அடிப்படையான இந்த அழைப்புக்கு இங்கே தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகிய இதிலே வேதத்தின்படி நாங்கள் பார்த்தோமா இருந்தால் 2 பிரிவை நாங்கள் கவனிக்க முடியும். ஒன்று வந்து தேவன் எதிர்பார்க்கிறது, அடுத்தது தேவன் எங்களிடத்திலே அவர் விரும்பாததை நாங்கள் செய்யக்கூடாதபடிக்கு அதை எதிர்பார்க்கிறார். ஒன்று தேவன் தாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் நாம் இதை செய்ய வேண்டும் என்று, அடுத்தது நாம் எதை செய்யக்கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ அதை நாங்கள் பார்க்க முடியும். சோ ஆகியாலே ஆவிக்குரிய வாழ்வு வாழ வேணுமா இருந்தால் ஒன்று முதலாவது நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாவிட்டால் அவருடைய நீதியான காரியங்களுக்கு, தேவராஜ்யத்தினுடைய நீதியான காரியங்களுக்கு, நல்லதேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எந்த பாவமானாலும் சரி, ஓ மாம்ச கிரியலானாலும் சரி, அவைகளை விட்டு நாங்கள் என்ன செய்யணும், பிரிந்து போக வேண்டுமா, அவைகளை விட்டுவிட வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு தெளிவாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எழுதி நமக்கு தந்திருக்கின்றார். ஆகையாலே இது முதலாவது காரியமா இருக்கு. 2வது காரியம் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் செய்ய வேண்டும் எதிர்பார்க்கிறார். ஒன்று அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆகிய இவற்றின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அவரோட கூட ஒரு நெருங்கிய ஒரு அன்புள்ள ஐக்கியமாகிய ஒரு உறவை நாங்கள் வளர்க்கின்றோம். சோ இவ்விதமாக இந்த 2 செயல்பாடுகளின் மூலமாக தேவன் என்ன செய்கிறார், அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பிதாவாக எங்களுக்குள்ளே வந்து அவ்விதமாகவே அவர் வாழ தொடங்கி விடுகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் நமக்குள்ளே வசித்து அவர் நம் தேவனாயிருந்து நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் குமாரராய் குமாரத்திகளாய் அவ்விதமாகவே வாழத்தக்கதாகிய ஒரு உறவை அவர் நமக்கு தந்தருகிறார். ஆகையால் தான் இந்த நாட்களிலே நானும் எங்களும் கற்றுக்கொள்ள போறதாகிய காரியம் இவ்விதமாய் இந்த உறவிலே நாங்கள் பலப்படுவதற்கு ஆண்டவர் எவ்விதமாய் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார், இதையெல்லாம் நமக்கு அவர் கற்றுத்தர விரும்புகிறார். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படி இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டதாகி ஒரு வாழ்வை வாழ வேண்டும், அவர் எப்படி நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிதாவாக நாங்களுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நமக்கு ஆவியானவர் இந்த நாட்களிலே கற்றுத்தர அவர் சித்தமாயிருக்கிறார். அதில் ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் இந்த வரப்போற நாட்களிலே தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் அவரை பற்றியதாகிய அறிவை நமக்குள்ளே அவர் உண்டாக்குவாராக. இது நிமித்தம் அவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.